ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் ஸோ லாக்டவுன் சீரீஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் இது ஏழாவது வீடியோ ஆறு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க குவாலிட்டி கன்ட்னியூ பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கரண்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் முக்கியமான சில ஃபேக்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா நம்ம சேனலில் யுபிஎஸ்சிக்கான தமிழ் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கும் ஸோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே வர போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் அ நேஷஷனல் சாங் ஆஃப் இந்தியா இந்தியாவில் தேசிய பாடல் எது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் ஜனகனமான பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆந்தம் தேசிய கீதம் ஓகேவா எப்போ அடாப்ட் பண்ணாங்க ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டியில் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பண்ணியிருப்பாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சரி உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா தாயிட் மணிக்கொடி பாரீன் ஓகேவா இந்த பாடலில் என்னெல்லாம் இருக்குது என்ன மேட்டர் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சரி அடுத்த கொஷின் பார்க்கலாம் விச் ஆக்ட் எம்பவர்ட் த கிரவுன் டு கிரியேட் எ போர்ட் ஆஃப் சிக்ஸ் கமிஷனர்ஸ் ஃபார் த அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா இந்த சட்டம் ஆறு கமிஷனர்களை கொண்ட வாரியம் இந்திய விவகாரங்களை கவனித்து அரசர் நியமனம் செய்யலாம் என கூறியது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிட் இந்தியா ஆக்ட் ஃபிட் இந்தியா சட்டம் அதான் ஆன்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிட் இந்தியா ஆக்ட்டும் ரெகுலேட்டிங் ஆக்ட்டும் ஓகே ஸோ ஒழுங்குமுறை சட்டம் ஃபிட் இந்தியா சட்டம் இதை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது கவர் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி நோட் பண்ணிக்கோங்க ரெகுலேட்டிங் ஆக்டை வந்து செவன்டீன் செவன்டி டூவில் கொண்டு வராங்க எழுபத்தி ரெண்டில் கொண்டு வராங்க இதுக்கு முன்னாடி ஓகேவா என்னென்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபிஃப்டி செவனில் பேட்டில் ஆஃப் பிளாசி பிளாசி போர் செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் பேட்டில் ஆஃப் பக்சர் பக்சர் போர் இந்த ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு முக்கியமான ஒரு வார் என்னென்னா இந்தியாவில் ரூல் பண்ணுறதுக்கு ஆணித்தனமாக ஒரு வழிவகை செஞ்சு கொடுத்தது அப்படின்னா இந்த ரெண்டு வாரம் கண்டிப்பாக நாம் வந்து சொல்லலாம் ஓகேவா இந்த ரெண்டு வாரம் அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம ரிவிஷனில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க யாரும் ஸ்கிப் பண்ணுறாதீங்க ஓகேவா சரி ஓகே இந்த வாரலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரிட்டிஷ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்டிப்பாக கொண்டு வரணும் அரசியல் சார்ந்த நிர்வாகம் பண்ணணும் அப்புறம் மாதிரி ஆசைப்படுறாங்க அதுக்கு என்ன பண்ணியாகணும் ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வேணும் ஒரு மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசாங்கம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்புறம் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டம் அப்புறம் மாதிரி கொண்டு வராங்க ஓகேவா சரி பிரிட்டிஷு ஃபஸ்ட்டு எங்கே அதிகமாக இருந்தாங்க பெங்கால் அங்கே தான் இருந்தாங்க ஓகேவா ஸோ அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க என்னன்னு பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா கவர்னர் ஆஃப் பெங்கால் இருப்பார் பார்த்தீங்களா அவர் நேமை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்புறம் மாதிரி மாற்றுறாங்க கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜென்ரல் அப்புறம் மாதிரி மாத்துறாங்க யார் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் வாரன் ஆஸ்டிங் நல்லா புரிஞ்சுக்கணும் லார்ட் ஆஸ்டிங் மட்டும் வராது லார்ட் வாரன் ஆஸ்டிங் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வங்காளத்தோட முதல் ஆளுநர் அவர்தான் இருந்திருப்பார் ஓகேவா நெக்ஸ்ட்டு செவன்டீன் செவன்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் சுப்ரீம் கோர்ட்டை வந்து பின்னாக்க பண்ணியிருப்பாங்க எழுபத்தி நாலில் கல்கட்டாவில் உச்சநீதிமன்றம் வந்து பின்னாக்க அமைச்சிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் மூணு ஜட்ஜும் இருந்திருப்பாங்க ஓகேவா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் மூணு ஜட்ஜஸ் அதாவது ஒரு தலைமை நீதிபதி மூணு பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதி நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் ட்ரேடை பார்த்தீங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அப்படின்னாக்கா தனியார் வழியாக ட்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த வர்த்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஹிபிட் பண்ணியிருப்பாங்க ரைட்டா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி தான் இருந்திருப்பாங்க ஒரு கவர்மெண்ட்டாக இருந்திருக்க மாட்டாங்க இந்த ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாதிக்கா அப்படின்னா அதிகமாக வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கான பவரை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா இதாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃபேக்ட்ஸு இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வார்னாஸ்டிங் பார்த்தோம் இல்லையா இந்த வார்னாஸ்டிங்க்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருந்திருப்பாங்க புரிஞ்சுதா திரும்ப சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ரெகுலேட்டிங் ஆக்டில் பார்த்தீங்கன்னாக்கா வார்னாஸ்டிங் வந்திருப்பார் கவர்னர் ஜென்ரல் பேர் வந்து மாற்றியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் கொண்டு வந்திருப்பாங்க ப்ரைவேட் ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஹிபிட் பண்ணியிருப்பாங்க ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இது பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் சரி இதில் என்ன ஆச்சு அப்படின்னா சில குறைகள் இருந்திருக்கும் அதை சரி பண்ணதுக்காக தான் இந்த ஆக்டை வந்து பின்னாக்கா கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா இந்த ஆக்டில் வந்து ரெண்டு பந்தம் உண்டு ஒன்று என்ன அப்படின்னா போர்டு ஆஃப் கண்ட்ரோல் ஒன்று வந்து போர்டு ஆஃப் கண்ட்ரோல் அதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த வாரியம் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டிராக்டர்ஸ் கோர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் ஓகேவா செயலாக்க இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன விஷயம் அப்படின்னா நான் சொல்ல ஷார்ட்கட் நோட் பண்ணிக்கோங்க போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கோர்ட் ஆஃப் டிராக்டர்ஸ் ஓகேவா ஸோ பி வந்தா இங்கே வந்து இப்போ பி வரணும் சி வந்தா சி வரணும் வச்சுங்க என்னென்னா பிபி அப்படின்னு சொல்லும் போது போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டு பார்த்துப்பாங்க அரசாங்கம் அதை பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் சம்பந்தப்பட்டு இவங்க வந்து பார்த்துப்பாங்க சரியா கோர்ட் ஆஃப் டிராக்டர்ஸ் சி வந்திருக்கா சி பார்த்திங்கன்னா கமர்ஷியல் சம்மந்தப்பட்டு வியாபாரம் சம்மந்தப்பட்டு இவங்க வந்து பின்னாக்க பார்த்துப்பாங்க ஓகே புரிஞ்சுது தான் ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா பிட் ஆக்ட்டில் கொண்டு வந்துருப்பாங்க பின்னா பி வரணும் போர்டு ஆஃப் கண்ட்ரோலு பொலிட்டிக்கலு ஓட் ஆஃப் டிராக்டர் சிஇ சி பார்த்திங்கன்னா கமர்ஷியல் அவ்வளோ தான் போச்சு ஓகேவா ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு கமிஷனை வந்து பின்னாக்க அப்போயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ இதுக்கு பேர் தான் டியூவல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சாரி டபுள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா இரட்டை அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஸ்பீடாக இருக்குன்னா பாயிண்ட் செவன் ஃபைவ் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பார்க்கலாம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் த ஃபெடரல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கீழே குறிப்பிட்டளவை இந்திய அரசியலமைப்பில் எவை கூட்டாட்சி பின்புலமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் புக்கில் வந்து ஆன்ஸ் தப்பாக தான் வந்து இருக்குது ஓகேவா சரி ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் எதெல்லாம் வந்து பேனாக்கா ஃபெடரல் அவரம் அப்புறமா சொல்கிறேன் இந்தியாவில் ரெண்டு இருக்குங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் ஃபியூச்சர் கூட்டாட்சி தத்துவம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டரி ஃபீச்சர் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதை பார்க்க வேணாம் இதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா ஒரு ஏழு பாயிண்ட் இருக்கும் அதை மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் ஃபெட்ரலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டியூவல் கவர்மெண்ட் இரட்டை அரசாங்கம் அது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் சென்ட்ரல் லெவல் டியூவல் கவர்மெண்ட் செகண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நெக்ஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அதிகார பகிர்வு டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அதிகார பகிர்வு சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அரசியல் பார்த்தீங்களா அதுக்கு வந்து உச்சபட்ச அதிகாரம் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் ரிஜிட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னா சும்மா இஷ்டப்பட்டுலாம் மாத்திர முடியாது ஸோ ஃபெடரல் அப்படின்னு சொல்லும் கூட்டாட்சி அப்படின்னாக்கா ஸ்டேட்டும் சம்மந்தப்பட்டிருக்காங்க எல்லாத்துலேயும் அப்போ ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா சும்மா இஷ்டப்படிலாம் பண்ணிட முடியாது எல்லாரையும் தான் பண்ண முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் இண்டிபென்டன் ஜுடிஷியரி ஓகேவா சுதந்திரமான நீதிமன்றம் அடுத்தது பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இவாவை கொண்டது ஓகேவா இந்த ஏழு தான் பார்த்தீங்க அப்படின்னா வரும் திரும்ப சொல்ற டியூவல் கவர்மெண்ட் இரட்டை ஆட்சி பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட அரசியலமைப்பு டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அதிகார பகிர்வு சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் இண்டிபென்டன் ஜுடிஷியரி அண்ட் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வந்து வரும் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று வரும் டூ நம்ம வந்து பார்த்துட்டோமா ஸோ ஒன் ஒன் டூ பாருங்கள் இங்கே தான் வந்து இருக்குது இதான் வந்து பின்னாக்கா கரெக்ட் ஆன்சர் ஓகேவா புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சி கொடுத்துருப்பாங்க அது வந்து தப்பு சரியா ஓகே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் ஃபார்மில் வந்து இப்போனாக்கா வரும் பாராளுமன்ற முறை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து வரும் தனியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் ஆஃப் சிஏஜி யார் இப்போ இந்த சிஏஜி பார்த்தீங்கன்னா தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலகம் அப்படின்னு சொல்லுவார் ஓகேவா இவருக்கான சில ஃபேக்ட்ஸை வந்து பார்ப்போம் சிஏஜிக்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி எயிட் சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி எட்டு ஓகேவா இவருக்கான காலம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்க முடியும் சிக்ஸ் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டர்ம் அறுபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கலாம் ஆறு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கான டம் அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவானா பிரசிடென்ட் அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணுவார் ஓகேவா ரிமூவல் அவர் எப்படி ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை என்ன மாதிரி ரிமூவ் பண்றாங்களோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பண்ற மாதிரி தான் ஹைகோர்ட் ஜட்ஜை பண்ண முடியும் ஓகேவா இவங்க ரெண்டு பேர் ரிமூவ் பண்ற மாதிரி தான் எலெக்ஷன் ரிமூவ் ரிமூவ் பண்ண பண்ண முடியும் முடியும் அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் தணிக்கை கணக்காளர் எல்லாரையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் ரிமூவ் பண்ண முடியும் ஓகேவா இது முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஓகே இன்னொரு பாயிண்ட் இருக்குது சிஏஜி பார்த்தீங்க அப்படின்னா பல்வார்க் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு அரண் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பாதுகாக்கிறாங்க ஓகேவா யூபிஎஸ்சி எஸ்பிஎஸ்சி எலெக்ஷன் கமிஷன் அண்ட் சிஏஜி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பல்வார்க் அப்படின்னா சொல்லுவாங்க ஓகேவா சரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோமா அடுத்து பார்க்கலாம் ஸோ மக்கள் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நான் நிறைய வந்து கவர் பண்ணி கொடுக்குறேன் இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு வியூஸ் அந்த அளவுக்கு வரல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஷேர் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு மோட்டிவாக இருக்கும் அதுக்காக தான் சரி பார்ப்போம் வெண்டிட் த பார்லிமெண்ட் எனக் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது என்ன விஷயம் அப்படின்னா இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாங்க ஃபார்ட்டி செவனில் ஃபிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு உருவாக்கியாச்சு என்ன பேச்சு அப்படின்னா ஹிந்தி யூஸ் பண்ணலாமா இங்கிலீஷ் யூஸ் பண்ணலாமா இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா பங்காளிங்க அவங்க தான் வச்சுருந்தாங்க ஹிந்தி இந்தியாவில் இருக்குது இந்த யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு குரூப்பும் இங்கிலீஷ் இருக்கலான்ட்டாலும் ஒரு குரூப்பும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ என்ன பிளான் பண்ணிணாங்க அப்படின்னா டக்குனு மொத்தம் மாற்ற முடியாது ஃபிஃப்டிலேருந்து பதினஞ்சு வருஷம் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷும் ஹிந்தியும் சேர்ந்து யூஸ் பண்ணலாம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அப்புறமா என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்துட்டு மாற்றிக்கலாம் அப்புறம் மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க ஓகேவா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணது இங்கிலீஷை தூக்கிலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க ஆனால் அறுபத்தி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க அந்த ஆக்ட்டில் வந்து இங்கிலீஷும் ஹிந்தியும் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் லாங்குவேஜ் இருக்கலாம் அப்புறம் மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க ஓகேவா இன்னொரு விஷயம் பார்லிமெண்ட்டில் பேசும்போது பார்லிமெண்ட்டில் பேசும்போது ஒன்று இங்கிலீஷ் பேசணும் இல்லை ஹிந்தி வந்து பேசணும் லோக்கல் லாங்குவேஜில் பேசலாம் அப்படின்னா ஐ மீன் ரீஜனல் லாங்குவேஜில் இப்போது தமிழ்நாடு எம்பி வந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க தமிழில் பேச முடியும் எப்போ பேச முடியும் ஸ்பீக்கர் வந்து பின்னா அலோவ் பண்ணணும் சபாநாயகர் வந்து பின்னாக்கா அவ்வளோ பண்ணணும் ஓகேவா ஒரு டூ இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா நியூஸ் பார்த்துருப்பீங்க ஏன்னா அப்படின்னா தமிழ்நாடு எம்பி பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் இந்த பாட்டெலாம் பாடிருப்பார் பாருங்கள் இந்த பாட்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் பாட முடியும் சும்மாலாம் பாட முடியாது ஓகேவா சரி அடுத்து பார்ப்போம் த டாக்டர் அண்ட் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் இன் த ஜட்மெண்ட் ஆஃப் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் என்னும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா நைன்டீன் செவன்டி த்ரீ கேசவனந்த பாரதிய வர்சஸ் இந்திய ஒன்றியம் எழுபத்தி மூணு சரி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்திய ஒன்றியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒன்றியம் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு ஸோ கொஷின்ஸ் கண்டிப்பாக எந்த எக்ஸாம் இருந்தாலும் கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம் அது யூபிஎஸ்சியாக இருக்கலாம் இல்லை டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம் இந்த ஒன்றியம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கரண்ட் அஃபேர்ஸு அதை பாலிடிக்ஸ் இல்லாமல் பாலிட்டியாக கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சால் சரி பார்க்கலாம் இதுக்கான வரலாறு பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் வந்து ஷங்கரி பிரசாத் கேஸ் அந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு எல்லாம் பவரும் இருக்குது அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் அப்புட்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க சரியா இதுவே நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் கோலக்நாத் கேஸ் அப்படின கேஸ் வந்திருக்கும் அந்த கேஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முன்னாடி கொடுத்த தீர்ப்பு செல்லாது செல்லாது பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கை வைக்க முடியாது அவங்க லா வந்து போடலாம் ஆனால் ஃபண்டாமல் ரைட் அடிப்படை உரிமை அந்த மாதிரி இருக்கிற அடிப்படையான விஷயங்களில் கை கைவிக்கக்கூடாது அப்புறம் மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க நம்மளால் சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம கையில் தான் மெஜாரிட்டி இருக்கு என்ன பண்ணாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்ட்டி ஒன் இருபத்தி நாலாவது திருத்தம் எழுபத்தி ஒன்றில் பார்லிமெண்ட்டுக்கு எல்லாம் பவரும் இருக்குது ஃபண்டமெல்ல ரைட்டும் அடிப்படை உரிமை நாங்கள் வந்து மாற்றி அமைப்பும் அப்புறம் மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் சும்மா விடுவாங்களா கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க நைன்டீன் செவன்டி த்ரீயில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கேசவன்தா பாரதி கேஸில் நீ என்ன வேணால் பண்ணி ஆனால் சில விஷயங்கள் அடிப்படையாக இருக்குது பார்த்தீங்களா அதில் கை வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கையை வச்ச நீ கெட்ட அந்த மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ சில விஷயம் சொல்லியிருப்பாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிட்டே பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக சொல்லியிருப்பாங்க எக்ஸாம்பிள் டிபிஎஸ்பிக்கும் பன்னமலைக்கும் அதே மாதிரி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஆஃப் ஜுடிஷியரி இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக இருக்கும் அதில் உங்கள் சட்டத்தை வச்சிங்க அப்படின்னா அதை வந்து இன்னும் வேலையாகிடும் நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்புறம் மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க ஓகேவா நான் சொன்ன கேஸும் அந்த இயரும் இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க ஓகேவா சரி தேர்ட்டி செவன் பாருங்கள் இப்போ தான் பார்த்தோம் ரிப்பீட்டட் தேர்ட்டி எயிட் எப்பயும் பார்த்து முடிச்சிட்டோம் ஃபஸ்ட் டெஸ்ட்ல ரிப்பீட்டட் தேர்ட்டி நைன் ரிப்பீட்டட் ஃபார்ட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகிருக்கு ஃபார்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா இன் வீச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் எலெக்ஷன் பீப்புள்ஸ் இன்டைரக்ட்லி எத்தகைய முறையில் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக வாக்களிக்கிறார்கள் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெப்ரஸண்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்ன விஷயம் அப்படின்னா நம்ம இருக்கும் இல்லையா இந்தியாவும் இருக்கும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எம்எல்ஏக்கு நம்ம வந்து பின்னா ஓட்டு போட்டு எம்எல்ஏ நம்ம வந்து பின்னா கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பின்னாடி தேர்ந்தெடுத்துட்டோம் ஓகேவா அப்போது நம்ம ப்ராப்ளம் இருக்க பார்த்தியா நம்ம ப்ராப்ளம் நம்ம சார்பாக சட்டசபை யார் கொண்டு போகிறா எம்எல்ஏ அவங்க தான் கொண்டு போகிறாங்க அப்போது நம்ம சார்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ஓகேவா இந்த தொகுதி ஒரு ஊர் வந்திருக்கு இந்த ஊர் சார்பாக நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு எம்எல்ஏ போயிட்டு அசம்பிளியில் பேசுவார் ஓகேவா அதான் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நம்ம வந்து இப்போ ஜனநாயகம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா பேலன்ஸ் இருக்கிற டைரக்ட் டெமோக்ரஸி இந்த ஒளிகாட்சி சிறு குழு ஆட்சிலாம் டுவெல்த்து புக்கில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் தனியாக வீடியோ வந்து போடுறேன் இப்போ வந்து வேண்டாம் சரியா ஓகே ஃபார்ட்டி டூ எக்னை பார்த்துட்டும் ஃபார்ட்டி த்ரீ பாருங்க எக்னை பார்த்த ஒன்று தான் ஆன்சர் மட்டும் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க எங்கனை பார்த்தது தான் சச்சினானந்த சென்கா தான் இருக்கார் இவர் யார் வந்து இப்போ என்னக்கா முன்மொழிஞ்சாங்க அப்படின்னா கிருபலானி அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா முழு முடிஞ்சிருப்பார் ஓகேவா வீடியோ ஒன் பார்க்கும்போதே ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரியா நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஷின்ஸு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் அசர்ஷன் ரீசன் ஓகேவா கூற்று காரணம் இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா சென்டன்ஸ் மோலம் ஃபுல்லாக வந்து படிங்க படித்து முடிச்சுட்டு தனித்தனியாக எது கரெக்ட் எது தப்பு அதை நீங்கள் வந்து பார்க்கணும் சரியா ஓகே இப்போது ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆல்சோ கால் மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் நைன்டீன் நாட் நைன் சி பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஓகேவா தமிழில் பார்த்தீங்கன்னா மார்லே மின்டோ சீர்திருத்தம் என அழைக்கப்படுகின்ற இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஏற்படுத்தப்பட்டது ஆமாம் கரெக்ட் ஏன் அப்படின்னா நைன்டீன் நைன்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா மான்டெக் செம்ஸ் ஃபார் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ நைன்டீன் நைன்ல பார்த்தீங்க அப்படின்னா மின்டோ மார்லேயே வந்துருக்கும் ஸோ கூற்று வந்து பின்னா கரெக்ட் ஓகேவா ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டி ஆப்ஷன் நம்ம வந்து ஹெல்மெட் பண்ணிடலாம் சரியா ஓகே அடுத்து பாருங்கள் லார்ட் கர்சன்ஸ் இம்ப்ரலிஸ்டிக் ஆட்டிடியூட் ஆட்டோகிராட்டிக் ரூல் அண்ட் லேக் ஆஃப் சிம்பதி ஃபார் த இந்தியா எஸ் இது வந்து பின்னாக்கா கரெக்ட் கர்சன் பிரபுவின் யாகாதிபத்திய போக்கு தனிச்சையான ஆட்சி இந்தியர்களிடம் கொண்ட இறக்கத்தன்மை மற்றும் இந்திய மக்களின் நியாயமான வேண்டுகோள்களை நிறைவேற்ற தவறிய ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது ஆண்டு சட்டம் ஓகேவா சரி இப்போ இந்த ஆப்ஷன் ரீசன் கரெக்டா தப்பா எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க இங்க பேர் இருக்கு லார்ட் கர்சன் இம்பரியலிக் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க தமிழ பாத்தீங்கன்னா கர்சன் பிரபு யாகாதிபத்தியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவர் என்ன பண்ணாரு பெங்கால வந்து பிரிச்சாரா பெங்கால் பாடசம் வந்து பிரிச்சாரா அப்போது ஒரு பெங்காலை பிடிச்சார் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர் இருப்பாரு மோசமாக தான் இருப்பார் அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கரெக்ட் உங்களுக்கு இந்த ரீசன் வந்து ஃபுல்லாக தெரியலனா கூட இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிட முடியும் ஓகேவா அப்போது ரெண்டு ஆப்ஷனுக்கு வந்து பின்னாக்க கரெக்டாக இருக்குது சரியா இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் நம்ம வந்து வரலாம் சரி இங்கே வந்து பாருங்க ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்குது அப்போ கண்டிப்பாக வந்து சியும் கிடையாது ஏவும் கிடையாது ஓகேவா இப்போது இது ரெண்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே போத் ஏஎன் ஆர் ஆர் கரெக்ட் போத் ஏஎன் ஆர் ஆர் ஓகேவா சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஒரு ஃபேக்ட் நீங்கள் வந்து யோசிக்கணும் நைன்டீட் நாட் ஃபைவ் வரைக்கும் லார்ட் காசர் இருந்திருப்பாரு நைன்டீ நைன்ட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா பெங்கால உடச்சிருப்பார் ஓகேவா இந்த வருஷத்துக்கு அப்புறம் தான் நைன்டீட் நாட் நைன்ல வந்து புதுசாக வந்து கொண்டு வராங்க அப்போ என்ன வருத்தம் இந்த ஆக்ட் வந்து சரியில்லை அதனால இதை வந்து கொண்டு வராங்க ஓகேவா இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா சென்டென்ஸை படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல பிகாஸ் சோ அண்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ பாருங்க இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆல்சோ கால் மார்லி மின்டோ ரிஃபார்ம் இன்ட்ரோடியூஸ் இன் நைன்டீன் பிகாஸ் லார்ட் கர்சன் இம்ப்ளிக் ஆக்டிவிட்டியூ வந்து விட மோசமாக இருக்கு அப்புறம் ஓகேவா ஏவும் கரெக்டு ஆரும் கரெக்டு பட் ஆர் இஸ் எ கரெக்ட் ஆஃப் ஏ ஓகேவா ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக இல்லை அதனால இதை கொண்டு வந்தாங்க வந்து மென்ஷன் அப்படின்னா லிங்க் பண்ணுங்க ஓகேவா ஒரு இணை தொடர் மாதிரி லிங்க் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடச்சிரும் ரொம்ப வந்து கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த மாதிரி நிறைய நான் வந்து பின்னாக்கா சால்வ் பண்ணி காட்டுறேன் ஓகேவா எனக்கு சில கொஸ்டின் வந்து இருக்குது நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா அசலாக போட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ புரிஞ்சுதா சப்போஸ் இந்த கொஸ்டின் புரியல கன்ஃப்யூஸாக இருக்குது அப்படின்னா எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க இந்த மாதிரி நான் தனியாக சால்வ் பண்ணுவேன் அப்போ வந்து புரிஞ்சிடும் ஓகேவா ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சிம்பிளாக சொல்லிடுறேன் ரெண்டு ஆப்ஷனை படிங்க ரெண்டு ஆப்ஷனை படிச்சுட்டு ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா சரி அடுத்து பார்ப்போம் ஃபார்ட்டி ஃபைவ் பாருங்கள் எக்னே பார்த்துட்டோம் ஃபார்ட்டி சிக்ஸ் இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் கேசவன்தான் பாரதி கேஸு ஃபார்ட்டி செவனும் வந்து பார்த்தாச்சு ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய கொஷின் பார்த்துருக்கோம் ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்து இருக்கும் சரியா சில பார்த்திங்க ஃபிஃப்டி எக்னையே பார்த்துருக்கோம் ஸோ இது பாருங்கள் ப்ரைவிங் பர்சஸ் வாஸ் அபாலிஷ்ட் பை இன்சர்ட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சில பார்த்தீங்கன்னா என்ன வந்து விஷயம் அப்படின்னா பிரைவிட் பஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது மன்னர்கள் மானியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சில ஸ்டேட்டில் வந்து இப்படின்னா ஒன்றா சேர்த்துருப்பாங்க ஓகேவா அப்போ இந்தியாவில் என்ன பண்ணாங்க மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ சேர்க்கும் போது அந்த மன்னர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் சலுகை நாங்கள் வந்து கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருப்பாங்க ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கும்போது ஆர்டிகல் ஃபோர்டி வந்து எப்படின்னா அஃபெக்ட் ஆகுது ஸோ அவங்களுக்கு கொடுக்குறீங்க எங்களுக்கு கொடுக்க மாட்றீங்க ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவம் பாதிக்கப்படுது அப்புறமா சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிரியாம்பல் இருக்கிற முகப்பொருளில் இருக்கிற ஈக்வாலிட்டி வந்து இப்போ பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்ஐஆர் போது டுவெண்ட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் இதை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இந்த ஆப்ஷனில் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிகல் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் கரெக்டான ஆன்சர் ஆனால் ஏ வந்து ஏன் வந்திருக்கு எனக்கு தெரியல நான் ஃபுல்லாக அப்புறம் வந்து பார்த்து சொல்கிறேன் ஓகேவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதான் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி நம்ம வந்து பார்த்துருக்கோம் நம்ம பார்த்த கொஷன் என்னவோ பத்து கொஸ்டின் கிட்ட தான் வந்து இருக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் இப்படி பார்த்தாலே நீ வந்து போய் நான் கண்டிப்பாக ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ மக்களே இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ரீச் ஆனால் எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோதான் ஓகேவா நன்றி வணக்கம்